ஹலோ பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோட வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. 2010 வருஷம் பிப்ரவரி மாதம் 26 நம்ம சமந்தாவோட முதல் படமான விண்ணை தாண்டி வருவாயா கௌதம் மேனன் அவர்களோட இயக்கத்தில் வெளியாச்சு. அந்த படத்தில் அவங்க கௌரவ வேடத்தில் தாங்க வந்திருப்பாங்க. இப்போ அந்த படம் வெளியாகி 12 ஆயிடுச்சான். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்னு 12 ஓடிப்போச்சு. உலகத்திலேயே சிறப்பான விசுவாசமான ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு சமந்தா சோஷியல் மீடியாவில் தன்னோட மகிழ்ச்சியை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. பழனிவேல் அவர்களோட தயாரிப்பில் ஏ வெங்கடேஷ் இயக்கிற படம் ரஜினி. ரஜினின்னு சொன்னவுடனே அப்போது படம் வந்து அவரோட கதையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதாங்க இல்லை, இந்த படத்தோட ஹீரோ ஒரு பயங்கரமான ரஜினி ரசிகராக வராரு. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் கலந்த ஒரு வித்தியாசமான படமாமாங்க. படத்தோட ஹீரோ விஜய் சத்யா, ஹீரோயின் ஷெரின். இவங்களை தவிர வனிதா விஜயகுமார், இமா நன்னாச்சி, விஜய் டிவி பாலான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அம்ரீஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. கதை நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஹீரோவோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வருதுங்க. அதை எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்றாரு, அதை தாண்டி எப்படி வர்றாரு அப்படின்றதான் படத்தோட கதை. படத்துல வந்து துரு துரு கண்கள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்காமா, அதை வந்து நம்ம சிங்கர் சித் ஸ்ரீராம் பாடியிருக்காராமா. மார்ச் மாசத்துல அநேகமா இந்த படம் வெளியாயிடும். சின்ன திரை பிரபலம் டிடி இருக்காங்கல்ல, தனுஷ் இயக்கத்துல பவர் பாண்டி அப்படின்ற படத்துல வந்து ஒரு சின்ன ரோல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ சுந்தர்சி இயக்கிற ஒரு படத்துல ஜீவா, ஜெய், ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாம் நடிக்கிற அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்களாமா. நம்ம அஜித்குமார் நடிச்சு வெளிவந்த படம் வலிமை. படம் ரிலீஸ் ஆன 4 100 எட்டிருச்சுங்க. முதல் 2 50 வசூலாமா. படத்தோட விமர்சனம் வந்து படம் நீலம் அப்படின்னு சொல்லி வந்ததுனால படக்குழு படத்தை 12 குறைச்சிருக்காங்களாமாங்க. நம்ம கனா படம் இருக்கு இல்லைங்க, அது சீனால ரிலீஸ் பண்ண போறாங்க. சரித்திரம், விளையாட்டு இது சம்பந்தமான படங்கள் எல்லாமே சீனால பயங்கர ஹிட் ஆகுதுங்க. நம்ம ராஜமௌலி அவர்கள் இயக்கிய பாகுபலி, ஆமீர்கான் அவர்களோட தங்கல், இந்த படங்கள் எல்லாமே சீனால ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. அதே போல அருண்ராஜா காமராஜ் அவர்களோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன் தயாரிப்புல கனா வெளியாச்சு இல்லையா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இதுல நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் வர மார்ச் 18 சீனால ரிலீஸ் ஆக போகுது. கோவை தம்பி தயாரிப்புல ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல மோகன், பூர்ணிமா, கவுண்டமணி இவங்க எல்லாமே நடிச்சு வெளிவந்த படம் பயணங்கள் முடிவதில்லை. இந்த படம் வெளியாகி 40 ஆயிடுச்சாமா. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் அவங்க ஒய்ஃபான லதா அவர்களுக்கும் வெட்டிங் டே, 41 திருமண விழா, இதை வந்து அவங்க பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க. ரெண்டு தரப்புக்கும் பயங்கரமான பாராட்டு மலை குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. நாடி இப்போ ஒரு புது கணக்கு போட்டிருக்காராமாங்க. ஒரு படத்துல நடிச்சு வர்ற காசை விட ஒரு வெப்சீரியல்ல நடிச்சு வந்தப்போ நல்லா இருந்ததாமா, அதனால ஒரு படத்துல நடிக்கிற நேரத்துல நான் 4 நடிச்சிருவனே அப்படின்னு நினைச்சு வெப்சீரியல் இயக்குநர்களுக்கெல்லாம் தூது விட்டு இருக்காராமா. ஆல்ரெடி ஹிந்தியில இப்ப 2 நடிச்சிட்டு இருக்காராமா. இன்னும் கதை கேட்டுட்டே இருக்காராமாங்க. சவுத் இண்டியன் சினிமால ரொம்ப ஃபேமஸா நடிச்சிட்டு இருந்தவங்க நசரியா. மலையாள நடிகரான பகத் ஃபாசில வந்து கல்யாணம் பண்ணிட்டு திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நடிக்காம இருந்தாங்க. இப்போ ஆஃப்டர் அ பிரேக் ஒரு தெலுங்கு மூவில நானியோட சைன் பண்ணியிருக்காங்களாமாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் கிளாமரஸா நடிக்காம எங்களெல்லாம் ஏமாத்திட்டீங்க, இப்ப செகண்ட் டைம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறப்பயாச்சும் கொஞ்சம் கிளாமரஸா நடிங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாமா. ஆனா நசிரியா அதை மறுத்துட்டாங்க. கவர்ச்சியா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு என்னோட பெற்றோர்களுக்கும் கணவருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை நான் மீறவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமா. சமீபத்துல அல்லு அர்ஜுன் கூட சமந்தா ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாங்க புஷ்பா படத்துக்காக. அந்த படத்துக்கு பக்க பலமா இருந்ததே அந்த பாடல் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல யூடியூப்ல அந்த பாடலும் 500,000 வியூஸ் தாண்டி பயங்கரமா ஹிட் ஆச்சுங்க. அதனால இப்போ ஒரு புது ட்ரெண்டா தெலுங்குல விஜய் தேவர்கொண்டா நடிக்கிற படமான லைகர் படத்திலயும் ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட போறாங்களாமா. முக்கியமா புஷ்பா படத்தோட வெற்றிக்கு சமந்தாவோட அந்த பாடல் தான் காரணம் அப்படின்றதால தெலுங்கு சினிமால இருக்கிற பிரபலமான ஹீரோக்கள் நிறைய பேரு அவங்களோட படங்கள்ல சமந்தாவை ஆட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களாமாங்க. குத்துப்பாட்டு மூலமாவே பெரிய அளவுல கல்லா கட்டுறாங்க நம்ம சமந்தா.
சூப்பர் காமெடியனான நம்ம சந்தானம் அவர்கள் நிறைய படத்துல இப்ப ஹீரோவா நடிச்சிட்டு வந்தாரு. ஆக்ஷன் ரொமான்ஸ்னு ஹீரோயிசத்தை காட்டிட்டு வந்தாரு. என்னதான் அவர் ஹீரோவா நடிச்சாலும் ரசிகர்கள் இன்னும் அவரை காமெடி ஹீரோவா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இனிமே வந்து ஆக்ஷன் கதைகளை கேட்காம காமெடி கலந்த ஒரு ஹீரோ கதையாவே சொல்லுங்க அப்படின்னு கதை கேட்டுட்டு இருக்காராமா. இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜே நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.